இல்ல மத்தவங்கள விட்டு ஏன் செந்தில் பாலாஜி அதான் அவ்வளவு பெரிய அயோக்கியத்தன்மை எல்லாம் நடக்கு. அதை பத்தி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. செந்தில் பாலாஜி போக மாட்டாருன்னா ஏன் போக கூடாது? செந்தில் பாலாஜி மேலே கண்ணு வைப்பாங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அந்த செந்தில் பாலாஜியை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் வந்து எப்படி பேசினாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அரசியல் பழிவாங்கல் மட்டும் எடுத்துக்கலாம், அரசியல் பழிவாங்கல் மாத்திரம் இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் அப்படி சொன்னது, இப்போ அதுக்கு முன்னாடி அந்த குற்றச்சாட்டெல்லாம் மாயமா போயிடுமா? அதுதான் எலெக்ஷன். செந்தில் பாலாஜி ஒரு ஆபத்தான பேர். கேசிஆர் வந்து மோடி வரும்போது புறக்கணிச்சார், அவருக்கு தைரியம் இருந்தது. அது ஸ்டாலினுக்கு இல்லைன்னு எடுத்துக்கலாம், அது அப்படிதான் எடுக்கும். தமிழ்நாடு பாஜகவுல வந்து பாப்பானே கிடையாது. நிச்சயமா வந்து 2024 அவங்களோட கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடாது. போன வாரம் வந்து மிஷுபிஷி மாதிரியான பல கம்பெனிகள் வந்து அவங்களே வந்து முதலீடு செய்யும் போது ஒரு முதல்வர் போய் தான் இதை பண்ணி ஆகணுமா? ஏன் போனாரு? அதுதான் கேட்கிறேன். மோடி மாடல் அப்படி ஸ்டாலின் ஃபாலோ பண்றாரா? மோடி மாடல் இல்லை. என்னத்து கல்யாணத்தில் வந்து அப்பாவே வந்து ஏன் கூப்பிடுறாரு? வீட்டுக்கிற வேலைக்காரன் கூப்பிடக்கூடாதாங்கிற மாதிரி இருக்குது. நீங்க பேச உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் குளோப் 360 அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நேர்காணலில் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய காந்தராஜ் அவர்கள், வணக்கம் சார். ஸோ நேற்றிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வருமான வரித்துறை சோதனை நடந்துகிட்ருக்கு. இந்த சோதனையை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், உங்கள் டிவிலேயே சொல்லியிருக்கிறேன். எலெக்ஷன் நெருங்கி நெருங்கி எதிர்கட்சி வீடுகள்லாம் அமலாக்கத்துறை வந்து ரெய்டு நடத்துவாங்க. அப்போ தான் அவங்கள பயமுறுத்த முடியும். அவங்கக்கிட்ட இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டால் தான், காசு உள்ள ஒரே கட்சி வந்து பாஜக மாத்திரம்தான் காசு இருக்கிற கட்சியாக இருக்கும், செலவு பண்ணி ஓட்டு வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு எல்லாம் இது செந்தில் பாலாஜி மேலே கண் வைப்பாங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். இல்லை வெறும் அரசியல் பழிவாங்கல் மட்டும் எடுத்துக்கலாம், அரசியல் பழிவாங்கல் மாத்திரம் இல்லை. பாஜகனுடைய சர்வைவல் இவ்வளவு எதனாலன்னா, இது ஏற்கனவே முடிவான ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு முதல்ல ரெய்டு பண்ணுவாங்க எதிர்கட்சி வீடுகளில், அதுக்கடுத்து அப்படி ஒரு தீவிரவாதி தாக்குதல் ஒன்று நடக்கும், அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் வரும். இதையெல்லாம் வச்சு ஒரு கருத்துக்கணி போடுவாங்க, எதிர்கட்சிகள் இவ்வளோ கருப்பு பணம் வச்சுருக்காங்க, அதை வெள்ளப்பணம் ஆக்கிறதுக்காக இது பண்ணோன்னு சொல்லி அவங்க எலெக்ஷன் நின்னதுலேருந்து இதே தானே 10 வருஷம் இது தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துல இருந்து இதை பண்ணியிருக்காங்க? இப்போ நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதில் வந்து மெயின் ரீசன் என்னென்னா, கர்நாடகாவில் அவங்களுக்கு விழுந்த அடி. அவங்க முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை. தேர்தல் ஆணைய கால வரணும் தான், மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஓட்டு கூட விழுவாதுங்கிறது அவங்களுக்கு பாஜகவுக்கு நல்லா தெரியும். தேர்தல் ஆணையத்தை வச்சு தான் ஜெயிப்போம்னு நினச்சி தான் அவங்க வந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஒன்று போட்டு தொங்கு சட்டமன்றம் ஒன்று போட்டாங்க. அது என்னன்னா, அமித்ஷா வந்து இந்த மாதிரி தான் தேர்தல் முடிவுகள் இருக்கணுங்கிறத தேர்தல் ஆணையத்துக்கு அவர் கொடுத்துருந்த குறிப்பு அது. இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, இப்போ முக்கியமாக இந்த செந்தில் பாலாஜி மேலே நடக்க அதுக்கு வர்றேன், அதுக்கு தான் வர்றேன். அதெல்லாம் அது பண்ண அது கொடுத்தாரு. அதை கொடுத்தது காரணமே தொங்கு சட்டமன்றம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வேலை கொடுத்து வாங்கி நம்ம ஆட்சி அமைச்சிடலாங்கிற ஐடியாவில் தான் அதெல்லாம் சொன்னார். ஆனால் தேர்தல் முடிவு, இந்த தேர்தல் அணி அதை கண்டுக்கவே இல்லை. மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்களோ அதை அந்த ஓட்டை அப்படியே எண்ணி அப்படியே ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. அது கூட இன்னும் கூட அதில் கூட கொஞ்சம் ஊழல் நடந்துருக்கணும். ஏன்னா வந்து அங்கே ஒரு 40 இடத்துலையோ 50 இடத்துலையோ பாஜக ஜெயிச்சிருக்கு, அது கூட வந்திருக்க முடியாது. அதனால் இதெல்லாம் நடந்ததில் தான் உடனடியாக இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதிமுகன்னு பேரில் இயங்கிக்கிட்டு இருக்க பழனிசாமி கோஷ்டியை வச்சு தான் அவங்க இங்கே தமிழ்நாட்டில் தேர்தல் நிற்க போகிறாங்க. அதுக்கு வெற்றி பெற்ற ஒரே இடம் வந்து அந்த கொங்கு பகுதியில் மாத்திரம்தான் அவங்க ஜெயித்தாங்க. அந்த பகுதியில் தான் இப்போ செந்தில் பாலாஜி இருக்கார். செந்தில் பாலாஜி ஒரு ஆபத்தான பேர். வழி அவரை ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லை, தண்ணி காட்டிவிட்டார். அதிமுகவில் தான் இருந்தார் அவர். கட்சி விட்டு வெளியே போனதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் எந்த இடத்துல அப்படியே பெரும்பான்மையாக வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிச்சதோ அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட ஜெயிக்கூடாமல் அடிச்சுட்டு போயிட்டார். இல்லை மற்றவங்களை விட்டு ஏன் செந்தில் பாலாஜி? அதான் அதை பண்ணது செந்தில் பாலாஜி. அவர் வந்து தோக்கடிச்ச ஆட்கள்லாம் மிகப்பெரிய ஆட்கள். தமிழ்நாட்டிலேயே தேர்தலில் மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தோற்றது செந்தில் பாலாஜி ஏற்று நின்றவர் தான். அந்த அளவுக்கு தண்ணி காட்டிவிட்டார். பாஜகவுடைய தமிழ்நாட்டில் வெற்றி அப்படிங்கிறதே வந்து அவங்க கணக்கு போட்டுருக்கிறது கொங்கு பகுதி. அந்த கொங்கு பகுதியில் இருக்கிற செந்தில் பாலாஜி ஜெயிக்க விடமாட்டாருங்கிறதுக்காக தான் அவருக்கு ஒரு பயமுறுத்தலுக்காக
இந்த செயல் நடக்கும்னு எதிர்பார்த்து அது நடக்குது. இல்லை, அப்போ செந்தில் பாலாஜி வந்து ஒரு முக்கியமான நபராக ஆயிட்டார் திமுக. ஆமாம் ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது அந்த செந்தில் பாலாஜியை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் வந்து எப்படி பேசினாருங்கிறது உங்களுக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில் தாக்கி பே இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் அப்படி சொன்னது, இப்போ அதுக்கு முன்னாடி அந்த குற்றச்சாட்டெல்லாம் மாயமாக போயிடுமா? எலெக்ஷன் வரும்போது அந்த இதெல்லாம் வந்து இப்போ வந்து எமர்ஜென்சி அவசர நிலை காலத்தில் கலைஞருடைய குடும்பத்தை எப்படி சித்திரவதப்படுத்தினாங்க காங்கிரஸ் அப்படிங்கிறது கண்ணால் பார்த்தவன் நான், உங்களுக்கு தெரியும் என்னுடைய பின்னணி என்ன, கண்ணால் பார்த்தவன் நான் எப்படியெல்லாம் அவஸ்தப்பட்டாங்க. அந்த இது முடிஞ்ச அந்த ஈரம் காயில் தேர்தல் வருது, காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறார் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகான்னு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. என்ன பாடுபடுத்தினாங்க இந்த குடும்பத்தை, இன்னும் அந்த ஈரம் அந்த கண்ணில் அந்த அவங்க பட்ட அடி ஓத்த அந்த சித்திர விதையெல்லாம் பார்த்து அந்த டாக்டராக இருந்த நானே கலங்கி நிற்கிற அளவுக்கு அந்த கொடுமைகள் நடந்தது. அந்த கண்ணில் அந்த தண்ணி வத்தில் கூட்டணி வைக்கிறாரு. இல்லை, அதுதான் எலெக்ஷன். இல்லை, தொடர்ந்து திமுகவில் வந்து வெளியிலேருந்து வரவங்களுக்கு தான் வந்து பாதி அமைச்சரவை தரும் பொழுது அந்த திமுகவில் இருக்கிறவங்களுக்கு அது சோர்வாக ஏற்படாது. திமுக அது அது தொண்டர்கள் மத்தியில் அந்த சோர்வு இருக்கத்தான் செய்யும். இல்லாமல் இருக்க முடியாது, இல்லாமல் இருக்க முடியாது. காலமெல்லாம் கஷ்டப்பட்டேன். இப்போ நிர்வாகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக இருக்கிற வேலையாட்களுக்கு பெரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அது முதலாளிக்கு என்ன நியாயம் இது வரும்னா, போக்கடை இருந்தால் அவன் விட்டு போயிருப்பான், விட்டு போகாமல் இருக்கிறான்னா விசுவாசம் மாத்திரம் இல்லை, இவ்வளோ போக்கடை இல்லை, அதனால தான் இருக்கிறான். அவனுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா கூட பேசாமல் இருப்பான். அதுதான் முதலாளிகளுடைய மனப்பான்மை. அது முதலாளிகளுடைய மனப்பான்மை அதுதான். இப்போ நாங்கள் பார்க்குறோம் அனுபவம் தான், இப்போ கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா இவங்களை போக்கிட்டு இருந்தால் விட்டு போயிருப்பாங்க. கட்சியை விட்டு விலகாமையே ஒருத்தர் இருந்துக்கிட்டு இருக்கான்னா இவனுக்கு வந்து இவன் வந்து உண்மையான விசுவாசி. இவனை அடித்தாலும் ஓச்சாலும் போக மாட்டான், அந்த மாதிரி விசுவாசி. அவனுக்கு நம்ம என்னத்துக்கு கொடுக்கணுங்கிறது தான், யார் மேலே சந்தேகம் இருக்குதோ அவங்களுக்கு தான் நம்ம தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் ஒரு சாமர்த்தியசாலி அர்த்தக்க அவன் எதிர்கட்சிக்கு போயிடக்கூடாதுங்கிறது அவனுக்கு தீனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து அரசியல் மாத்திரம் இல்லை, நிர்வாகத்துக்கும் உங்களுக்கு தேவை. ஓகே, இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இப்படி தொடர்ந்து ரைடு நடத்துவதன் மூலமாக மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி ஒரு ஏகநாத் ஷிண்டேவா செந்தில் பாலாஜி ஆகிறதுக்கான வாய்ப்பு ஏன் வரக்கூடாது? இப்போ அது வாய்ப்பு இருக்குது. ஏன் வரக்கூடாது? யார் போகக்கூடாது? ஏன் உதயநிதியே போகலாமே, இதில் என்ன இருக்குது? அதாவது ஏகநாத் ஷிண்டே ஏன் போனார்? இவங்க கிட்ட இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. அப்படி தானே குமாரசாமி கர்நாடகாவில் அவர் கட்சிக்கு என்ன பேர்? மதசார்பற்ற ஜனதா தளம். யார் கூட போய் சேர்றேன்னு கூட்டணி வைக்கிறேங்கிறாரு? மதச்சார்பு உள்ள இருக்கிற பாஜக கூட கூட்டணி வைக்கிறாரு. எதுக்காக அப்படி வெளியே போனேன்? அப்புறம் உங்கள் அந்த கட்சிக்கு என்னத்துக்கு மதச்சார்பற்ற அப்படியே செக்குலர் ஜனதா தள்ளு ஏன் பேர் வைக்கிறேன்? அப்புறம் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்துட்டு உனக்கு அப்போ உனக்கு கொள்கைகள் உனக்கு வேண்டியது முதலமைச்சர் பதவி தொங்கு சட்டமன்றம் வரும்னு உடனே நீ என்ன ஆரம்பித்த? என்னோட கூட்டணி சேர்ப்பவர்கள் எனக்கு முதலமைச்சர் பதவி இந்த இலாக்காக்கு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கல, அதுக்குள்ளார பேர ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து கொள்கை அடிப்படையில் நம்ம பேசுறதுல அர்த்தமே இல்லை. ஜின்பிங் சீன பிரதமர் அருணாச்சல பிரதேசத்தை வந்து நம்ம நம்முடைய இந்திய நாட்டை சேர்ந்ததுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஏறத்தாழ 3000 மைலுக்கு மேலே எல்லாம் வந்து உள்ளே வந்து வீடெல்லாம் கட்டி நகரம்லாம் வச்சு சைனீஸ் பேரெல்லாம் வச்சு சைனா தான் ஆண்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம ஒன்றும் கவலைப்பட்டுக்கலையே. அந்த சைனா கிட்ட தான் அந்த ஜின்பிங் கிட்ட தான் ஆர்டர் கொடுத்து 3000 கோடி ரூபாயில் பட்டேல் சிலையை செஞ்சு மேட் இன் சைனான்னு போட்டு கொண்டு வச்சுருக்குறோம். கேட்பீங்களா நம்முடைய என்ன அது? நம்ம ஊரையே பிடிச்சிருக்கிறாரு, ஆக்கிரமிச்சிருக்கிறாரு, போரில் நம்ம தோற்று போயிருக்கிறோம், ஏமாத்திருக்கிறாரு, அவர்கிட்ட போய் வாங்குறேன்னு கேட்பீங்களா? இல்லை, இப்படி தொடர்ந்து இதெல்லாம் வந்து என்னென்னா இவ்வளோ பெரிய அயோக்கியத்தன்மைலாம் நடக்குது, அதை பற்றி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. செந்தில் பாலாஜி போக மாட்டார்னா ஏன் போகக்கூடாது? இல்லை, தொடர்ந்து நெருக்கடி கொடுக்க கொடுக்க திமுக வந்து பாஜகவோட கூட்டணிக்கோ இல்லை இணங்கி போகிறது அதுக்காக தான். அதுக்காக தான் இப்போ கூட்டணி வச்சிருக்கிறோம் இல்லையோ பெருசாக எதுக்காது, கேள்வி கேட்காது. ஆமாம், ஏன்னா கடந்த முறை மோடி வந்தப்போ கூட வெள்ளக்கூடை வச்சு முதலமைச்சர் வந்து வரவேற்றாரு. ஸோ அதனால் முதலமைச்சரை வரவேற்றார், மோடியே இல்லை. அதை ஞாபகம் வச்சுருங்க. இன்றைக்கி மோடி போகிற இடத்துல மோடி யாரும் வரவேற்கல, இந்தியாவினுடைய பிரதம மந்திரியை வரவேற்கிறாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம, புரிஞ்சு தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே. கேசிஆர் வந்து புறக்கணிச்சார் இல்லையா? கேசிஆர் வந்து மோடி வரும்போது புறக்கணிச்சார். அவருக்கு தைரியம் இருந்தது, அவர் அவரை மோடியாக தான் பார்த்தார், பிரதம மந்திரியை பார்க்கல. அவர் அந்த மோடியினுடைய எதையுமே ஏற்றுக்கலையே. கவர்னர் இன்னைக்கு வரலாம், தமிழிசை வந்து தெலுங்கானா உள்ளே போக முடியலையே. அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு காட்டிலே ஸ்டாலின் கவர்னர் வரையும் தேவையில்லைட்டு போயிட்டார், பண்ணுறதை பட்டு பார்க்கலான்ட்டார். அந்த தைரியம் வேணும், அது ஸ்டாலினுக்கு எடுத்துக்கலாம், அது அப்படி தான் எடுக்கணும். ஆனால் அவர் அவர் வந்து முரட்டுத்தனமாக போகிறாரு.
சந்திரசேகரராவ். இவர் வந்து சட்டாதிபதியாக போகிறார். இன்றைக்கி கவர்னர் எங்கே மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. போய் கெஞ்சி கேட்டாருன்றாங்களே, பள்ளிகள் தயாராஜ நிதியமைச்சராக தொடர்ந்திருந்தால் நான் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும், என்னை காப்பாத்துன்னு போய் முதலமைச்சர்கிட்ட கேட்டதுனால தான் பதவி மாற்றோன்றாங்க. இல்லை, ஏன்னா இப்போது தொடர்ந்து இந்த இப்போ நீட் தேர்வுக்கு நம்ம ரொம்ப நாள் விலக்கி கேட்டுட்ருக்கோம், ஆனால் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்காம பேலா சிலைக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு பெர்மிஷன் கொடுத்து? பேனா சிலைக்கு. அப்படி இருக்கும்போது வந்து நிச்சயமாக வந்து 2024 அவங்களோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடாது. வாய்ப்பு இருக்குது நிறைய. ஏன் வரக்கூடாது? பழைய பாஜகவும் இப்போ இருக்கிற பாஜகவும் பாருங்க. நீங்கள் சொல்றது வாஜ்பாய் காலத்து பாஜக. வாஜ்பாய் காலத்தை விட்டுருங்க. இவங்க ஆரம்பித்த போது எப்படி இருந்தது? பிராமணர்களுக்காக உருவான கட்சி, பார்ப்பனர்களுக்காகவே அவங்க பாப்பா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் அந்த இயக்கமே. அதுக்காக தான் முஸ்லீம்களை ஒழிக்கணும், இது ரெண்டு தான் அவங்களுடைய ஒரே லட்சியம். ஏன்னா முஸ்லீம்கள் தான் இவங்களை வந்து சதாச்சு விட்டவங்க, தோக்கடிச்சு எல்லாம் பண்ணது எல்லாம் இவங்க தான் பண்ணாங்க. அப்போ இன்னும் சொல்லப்போனால் ஆரிய வந்தேரிகள் வந்து இடத்த மாற்றுறது காரணமே அங்கே இருந்த ஒரிஜினல் குடிமக்கள் வந்து இவங்களை அடித்து துரத்துனால தான் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இந்தியா நாட்டுக்குள்ளார வந்த பார்ப்பனர்கள் வந்து அது காரணமே அது தான். அந்த காலத்தில் இருந்த அந்த வெறுப்பு அதை விடுங்க. இப்போ இன்றைக்கி அது ஆரம்பித்தது வந்து பார்ப்பனர்களுக்காக தான் ஆரம்பித்தது. காந்தி வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைங்கிறதுக்காக தான் ஒரு கோட்சேங்கிற ஒரு ஐயங்கார் பாப்பா வந்து அவரை சுட்டு கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதத்தை முதல் இது சுதந்திர இந்தியாவுடைய முதல் தீவிரவாதமே கோட்சே தான். அப்பேற்பட்ட பாஜக அது அதை தான் நான் சொல்ல வர்றேன். அந்த பாஜகவில் இன்றைக்கி யார் தலைவர்னா மோடி, பிராமணர் அல்லாதவர். இந்தியாவின் சர்வாதிகாரி என்று கருதப்படுகின்ற அமித்ஷா பிராமணர் அல்லாதவர். ராணுவ அமைச்சரும் ஏதோ இருக்கார் ராஜ்நாத் சிங், பிராமணர் அல்லாதவர். கருணாநிதி கடந்த காலத்துலேயும் சொல்லியிருக்காரு எம்பிசி அப்படின்ற ஒரு விஷயம். அதனால் இன்னைக்கு பிராமணர் அல்லாதவர்கள் கையில் வந்துருச்சு கட்சி. ஸோ அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி போல தமிழ்நாட்டில் இருந்த எச் ராஜாவை அடித்து துரத்திட்டு அண்ணாமலை வந்திருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாடு பாஜகவில் வந்து பாப்பானே கிடையாது, காலி அத்தனை பேர் ஓடிப்பிட்டாங்க. அண்ணாமலைக்கு வாழ்த்துக்கள். திராவிட இயக்கம் அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸ்ல கூட பார்ப்பனர்கள் இருந்தாங்க. பாஜக இன்னைக்கு பார்ப்பனர்களே இல்லை. மிக முக்கியமான எல்லா இடத்துலையும் பார்ப்பனர்களாக திராவிட இயக்கம், திராவிட மாடல் அங்கே வந்துருச்சு. அதுக்கே நம்ம ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, என்ன தப்பு? கொள்கை அடிப்படையில் பார்த்தா சமூக நீதி அங்கே வந்துருச்சு இல்லை. அப்புறம் ஏன் இது பண்ணணும்? தப்பு இல்லாது வாஜ்பாய் கூட சேர்ந்த போது கூட நான் தப்புன்னு சொல்லியிருப்பேன். இப்போ அந்த தப்பே கிடையாது. முழுக்க முழுக்க இன்னைக்கு பிராமணர் இல்லாதவர்கள் கையில் இருந்து தெரிஞ்சோ தெரியாமல் திரௌபதி முர்முங்கிற ஒரு விதவை பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை பெண் மூணு சனாதனத்துக்கு விரோதமான மூணு விஷயங்கள், விதவை அமங்கலமான விஷயம், பழங்குடி ஒதுக்கப்பட்ட இனம், ஒரு பெண் இழுபிறவி நரகத்துக்கு போயிட்டு, இந்த மூணையும் சேர்ந்து வந்து சனாதனத்துக்கு மிக நேர் விரோதியாக இருக்கிற ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவர் வச்சேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டல்ல. அப்புறம் என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ செங்கோல்னு சொல்லி சராஜராஜ சோழன் சொல்லி ஒரு கதையை விட்டுக்கிட்டு தமிழில் எழுதிக்கிறது கொண்டு போய் வைக்கிறேன். புழுந்துட்டே இல்லை. பாப்பா நீ கிண்ணியில் போய் என்ன பண்ணுற? திருக்குறள் வெளியிடுற. நீ வெளியிட்டிருக்க வேண்டியது பகவத்கீதைகள் வெளியிட்டிருக்கணும். நீ ஓரம் கட்டிவிட்டல்ல. எந்த திருக்குறளை ஒழிக்கணும்னு ஆண்டாள் பாடினாலும் திருக்குறளை சென்று ஓதோம்னு சொல்கிறது தான் சனாதனம். அந்த அளவுக்கு குரலை ஒழிக்கணும்னு நினச்ச ஒரு சைவ வைணவத்துக்கு எதிர்ப்பாக பாப்புவா நியூகினிங்கிற ஒரு ஊரில் ஒரு தீவில் போய் திருக்குறளை வெளியிடுறேன். சரி, அதே மாதிரி முதல்வருடைய வெளிநாட்டு பயணம். ஸோ போன முறையே வந்து துபாய்க்கு அதை மாதிரி பயணம் செஞ்சிருந்தார். ஸோ இந்த பயணத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? வெளிநாட்டு பயணங்களில் வந்து முதலீட்டாளர்களை கூப்பிடுறோம், அவங்க வரணுங்கிற இது இருக்கணும். அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. தமிழ்நாட்டுமான மாநிலங்களை வந்து நேரில் போய் தான் வந்து வரவேற்கணுன்ற ஒரு விஷயம். ஏன்னா போன வாரம் வந்து மிஷுபிஷி மாதிரியான பல கம்பெனிகள் வந்து அவங்களே வந்து முதலீடு செய்யும் போது ஒரு முதல்வர் போய் தான் இதை பண்ணி ஆகணுமா? இன்னும் இருக்கிற பெரிய கம்பெனியை கூப்பிடலாமில்ல. என்ன தான் இருந்தாலும் ஒரு ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வைக்கிறீங்கல்ல, ஒரு ஒரு நகைக்கடையில் வந்து அந்த நகைக்கடை ஓனரே வந்து பேசுகிறாருல்ல. ஏன் ஒரு கம்பெனியில் இருக்கிற அந்த ஒரு ஆளுங்களை வச்சு நகைக்கடை ஓனரே ஏன் பேசுகிறாரு? எஃபெக்டிவாக இருக்கணும், வியாபாரம் பெருசாக வரணும். இல்லை, கடந்த முறை துபாய்க்கு போகும்போதே முதலீடு சொன்னாங்க, பட் ஆனால் எதுவுமே இன்னும் வராத போது திரும்பவும் இதை போகிறதுனால ஏதாவது பயன் இருக்குமா தமிழ்நாட்டு? மோடிஜி அவர்கள் டோக்கியோக்கு போனார், ஆஸ்திரேலியா போனார். என்ன காரணத்துக்காக போனார்? அந்த ஆஸ்திரேலியா கான்ஃபரன்ஸ் கேன்சல் ஆகிப்போச்சு, அந்த மாநாடு கேன்சல் ஆகிப்போச்சு. மற்ற எந்த தலைவரும் வரையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த ஆள் மாத்திரம் ரெடியாக போய் உட்காந்துக்கிட்டார். ஏன் போனார்? அதுதான் கேட்குறேன். அப்போ மோடி மாடல் அப்படி ஸ்டாலின் ஃபாலோ பண்ணுறாரா? மோடி மாடல் இல்லை. இதில் வந்து இப்படிலாம் கேட்குறீங்கிறதுக்கு தான் யாரோ ஒருத்தர் வந்து அந்த முதலாளிகளை ஃபோட்டோலாம் ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காங்க. பழனிசாமி கூட ஒரு அமெரிக்கா போனார்,
ஞாபகம் சூட்டு கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சொல்லுவேன். என்ன பண்ணிட்டு வந்தார், ஏது பண்ணார், ஏதாவது ஒரு வந்ததா? ஜெயலலிதா வந்து முதலீட்டாளர் மாநாட்டை வந்து அந்த மாளால் வெளிநாட்டுக்கு போக முடியலையான்னு அந்த அம்மாளுக்கு உடல்நிலை குக் பவுல் சென்ட்ரம் எல்லாம் வந்து அந்த அம்மாளுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் எங்கே வெளியே ஊருக்கு வெளியே வெளியவே வர முடியாத அளவுக்கு அந்த அம்மாளுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால இங்கே நந்தனத்தில் வர்த்தக மையத்தில் நடத்தினாங்க. எத்தனை முதலீட்டாளர்கள் அதுக்கப்புறம் வந்தாங்க, எத்தனை தொழிற்சாலை ஆரம்பித்தாங்க, ஒரு தொழிற்சாலை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ரெண்டு நாடுகள் வந்து கிட்டத்தட்ட 9 நாள் பயணிக்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய வடநாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் கூட இங்கே வர்றதா இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. ஜெயலலிதா அவருடைய வீட்டுக்கு போனாங்க, போயஸ் கார்டனில் 7 வாசலோ 8 வாசலோ கடந்தாங்க. சிந்துபாது பயணம் மாதிரி இருந்ததுனாங்க. அத்தனை பேரும் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு சாவகாசமே ஆகாதுன்றாங்க. இன்றைக்கி மதுரவாயிலேருந்து துறைமுகம் வரலும் ஒரு மேம்பாலம் போடுறதுக்கு திமுக ஆரம்பித்தாங்க. அது எப்படி நின்றுச்சு தெரியுமா? ஜெயலலிதா அவர்களால். என்ன காரணங்கிறது வெளியில் சொல்ல முடியாது. உலகம் பூரா நாங்கள் தொழில் வச்சுருக்கிறேன், லார்ஜன் டூப்ரோ கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டான். கட்டுப்படி ஆகாது, இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ அவங்க வந்து கமிஷன் கேட்டுருந்தாங்க, அதெல்லாம் தெரியாது. கட்டுப்படி ஆகாதுன்னு தான் நிறுத்திட்டான். ஒரு லாபத்தில் பங்கு கேட்கலாங்க, லாபத்தையே கேட்கலாம், நீங்கள் முதலீட்டையும் சேர்த்து கொடுன்னு என்ன அர்த்தம்? அதுதான். ஸோ அந்த அடிப்படை இந்த பயணத்தின் மூலமாக நல்ல எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் சரி, ஜெயலலிதா ஆட்சி காலத்திலும் சரி, ஒரு தொழிற்சாலையை கூட இங்கே தொடங்கப்படவில்லை. அதுதான் உண்மை. இன்றைக்கி ஒரு இது போட்டிருக்காங்க, எம்ஜிஆர் வந்து என்ன ஏதாவது ரோடு போட்டிருக்காரா என்னன்னு நம்ம அடிக்கடி கேட்டதுக்கு இன்றைக்கி ஒரு பதிவு வந்துருக்கு. கிண்டி கீழே இது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு சுரங்கப்பாதை ஒன்று இருக்குது இல்லையா, அது எம்ஜிஆர் கட்டினார். அப்பேற்பட்ட கட்டடம் கட்டியிருக்கு, அப்பேற்பட்ட பாலம் ஒன்று, அதாவது ஒரு 100 அடி நீளத்துக்கு சுரங்கப்பாதை ஒன்று கட்டியிருக்கு, அதுதான் எம்ஜிஆரால் திறந்து வைக்கப்பட்டது. ஒரு பிற இது கிடையாது, ஒரு வளர்ச்சி திட்டம் கிடையாது. எங்கள் அண்ணன் தொழில் அமைச்சராக இருந்தார், நொந்து போயிட்டார். இல்லை இந்த பயணம் வந்து இந்த பயணத்தில் வந்து போயிருக்கிறார். சில ஃபோட்டோக்கள்லாம் போடுறாங்க, யார் யாரையோ பார்த்தா, ஒசாக்காவில் யாரோ பார்த்துங்கிறாங்க, சிங்கப்பூரில் யாரோ பார்த்தாங்கிறாங்க, யாரையும் பேசியிருக்காரு. அதனுடைய பலன்கள் ஒரு 6 மாதம் கழிச்சே தான் நமக்கு தெரியும். அதில் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து அதிகாரிகள் கையெழுத்து போட்டிருக்காங்க, அந்த அதையும் காட்டுறாங்க. ஸோ ஏதோ நடக்கலாம், நடக்கலாம். கலைஞர் காலத்தில் தானே உங்களுக்கு வந்து இத்தனை கார் கம்பெனியும் வந்தது. இந்தியாவினுடைய டெட்ராய்ட்டுங்கிற பேர் வந்ததுக்கு எப்போ வந்தது? கலைஞர் காலத்தில் தானே, திமுக காலத்தில் தானே. மிச்சபிஷி, வோல்ஸ்வேகன், பென்ஸு, ஆடி, ஹூண்டாய், ஃபோர்டு. ஃபோர்டு நீங்கள் மூடிவிட்டாங்கிறது வேறு விஷயம். பெரிய பெரிய லிஃப்ட் கம்பெனிங்க, எத்தனை தொழிற்சாலை. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா பூந்தமல்லி தொடங்கி அப்படியே போனீங்கன்னா வரிசையாக தொழிற்சாலைகள் தானே. இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழிற்சாலைகள் போகிற இங்கே தானே இருக்குது. இப்படி போங்களே ஈஸ்ட் கோஸ்ட். அதுதான் கேட்குறேன், ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு மாநிலம் இருக்கிற இதில் நம்ம முதல்வர் போய் தான் போக வேண்டுமா? அப்படியெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோங்கிறத சொல்லணுங்க. ஒருத்தர் சும்மா வந்துட மாட்டான், நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். என்னத்து கல்யாணத்தில் வந்து அப்பாவே வந்து ஏன் கூப்பிடுறாரு? வீட்டுக்கிற வேலைக்காரன் கூப்பிடக்கூடாதாங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பேசுகிறது. முதலமைச்சரே வந்திருக்காரு, அது ஒரு மரியாதை இருக்கும். இதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயம், அசிங்கப்படுத்தப்படுத்தலாம். முதலமைச்சர் வெளிநாட்டு போகிறதுக்காக போனார் சொல்லிட்டு போங்க. இல்லை ஏன்னா அதில் வந்து லீவானுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து செலவைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டு ஏகப்பட்ட பேர் தியாகிகள் இருக்கும்போது அந்த வெளிநாட்டுக்கு போய் அந்த செலவைப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம். நல்ல கேள்வி. அங்கே சிங்கப்பூரில் வந்து மலையாளிகளும் குடியேறினாங்க. எங்கே நம்ம போனாலும் பின்னாடியே வந்துடுவாருங்க, வந்து குடியேறிட்டு சில வடக்கத்திக்காரர்களும் இருந்தாங்க. தமிழை ஆட்சி மொழியாக லீக்வான் யூ கொண்டு வர்றார் சிங்கப்பூர். தமிழ் ஆட்சி மொழி, பாடமொழி அப்படின்னு கொண்டு வர்றாரு. இங்கே உங்கள் தமிழ்நாட்டில் கூட இல்லை, தமிழ் இந்தியாவில் இல்லை, இந்தியாவில் இல்லை, அங்கே கொண்டுட்டார். அப்போ இந்த மலையாளத்தானம் இவங்களும் கேட்குறானு, அவனுங்களுக்கு மாத்திரம் என்ன உரிமை? மலேசியா கூட மலையாவோட ஒன்றா இருந்தபோது நம்ம வந்து சீனர்கள் மிக அதிகமாக இருக்கிற பகுதின்னு சொல்லி சிங்கப்பூரை வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்களோட நின்று போராடினதும் தமிழ் இனம், நீ வந்தியான்னு கேட்டான். எப்போவுமே பார்த்திங்கன்னா இவனுங்களுக்கு எல்லாம் என்னென்னா, ஒரு இடம் வளர்ந்துருச்சுன்னா அங்கே போய் உட்காந்துருவாங்க, வளர்றவரும் அந்த பக்கம் வரமாட்டான். நீங்கள் துபாயில் சவுதி இது போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸில் இவனுக்கு போய் என்ன சாதிச்சுக்கானுங்கன்னு கேளுங்க. இவங்களால் அந்த நாடு வளர்ந்துதான்னு கேளுங்க, சுரண்டி தின்னுருக்காங்க. அதே சமயத்தில் தமிழை போய் அந்த ஒரு நாடையெல்லாம் வளர்த்திருக்கிறான். அதைத்தான் அவர் லீக்கம் சொன்னார். அதனால தான் அவனுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்.
அதனால தான் அவங்கள நான் அங்கீகரிக்கிறேன், அதனால தான் அவங்கள இந்த நாட்டுடைய மக்களாக ஏற்றுக்கிறேங்க. அதுக்காக அவருக்கு மரியாதை நம்ம கொடுக்குறோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தான் தமிழ்க்கு மிக்க நன்றிங்க.